வணக்கம் நண்பர்களே, இது பேச்சை மூச்சின் பேசும் கீச்சுக்கள். வாங்க நேரடியாக இன்றைக்கி நம்ம எந்தெந்த பிரபலங்கள் எந்த மாதிரியெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதலில் நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அந்த கூட்டத்தோட ஃபோட்டோவெல்லாம் பகிர்ந்து ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்ட செயலாக்கம் குறித்து கலந்தாய்வு மேற்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், கேரள அரசு வேளாண் மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது, ஆனால் இங்கேயும் ஒரு அரசு இருக்கிறதே, மாநில உரிமைகள் பற்றி உணர்ச்சியே இல்லாத அரசு, சொந்த நலன் தவிர வேறு சுரணையற்ற அரசு, அப்படி மிகவும் கடுமையாக தமிழக அரசை விமர்சித்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குஜராத் அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு தமிழக பள்ளியை அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அட்மிஷன் குறைவாக இருக்கிறத காரணம் காட்டி பள்ளியை மூடியிருக்கு, அந்த பள்ளியை திரும்ப ஓப்பன் பண்ண நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்த மாநிலம், அவருக்கு தமிழ் மேலே எவ்வளவு பற்று இருக்குங்கிறத நமக்கு தெரியும், அதனால் அவர் இதில் தலையிட்டு அந்த பள்ளியை திறக்க உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நேற்று ட்விட்டரில் வைரலாகிக்கிட்டு இருந்த ஒரு ஃபோட்டோவை தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபோட்டோ என்னென்னா, நடிகர் ராம்சரனோட ஃபோட்டோ. அவர் அந்த ஃபோட்டோவை போட்டு பி த பெஸ்ட் பாசிபிள் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோ நேற்று செம வைரல். அடுத்ததாக நேற்று பாலா ப்ரொடக்ஷன்ஸில் ஆர்ஜே சுரேஷ் அவர்கள் நடித்த விசித்திரன் அப்படிங்கிற படத்தோட முதல் பார்வையை நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அக்ஷராஹாசன் நடித்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படிங்கிற படத்தோட டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட டீசரையும் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ட்வீட்ஸாக எனக்கு பட்டது இவ்வளவு தான். வேறு ஏதாவது உங்களுக்கு பட்டுருந்துச்சுன்னா அந்த ட்வீட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த செலிபிரிட்டியை ஃபாலோ பண்ணுனா நமக்கு நல்ல ட்வீட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அவங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்களோட ட்வீட்ஸையும் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேச்சே மூச்சு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.